எப்படி வேதனை கொண்ட உணர்வை நமக்குள் பதிவு செய்து அந்த வேதனைப்பட செய்தவனை திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த எண்ணும்படி வைக்கின்றது நாம் என்ன வேண்டாம், அது நம்மை எண்ணும்படியே வைக்கின்றது. ஏனென்றால் அது அணுவாக உருவாகிவிட்டால் தன் இறைக்காக அதை தேடுகின்றது. அப்ப நம்மளுடைய உயிரோட வேலை என்ன? காக்கா அல்லது குருவி தன் தன் குஞ்சுகளுக்கு இறை கொடுப்பது போன்று அந்த உணர்ச்சிகளை தூண்டப்படும் போது அதை கவர்ந்து தன் உணவாக எடுத்து அதுக்கு உணவு கொடுக்கின்றது நமது உயிரோட வேலை. என தாய் அதை வளர்த்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதை போன்று நாம் மனிதன் கார்த்திகேயா தெரிந்து கொண்டவன், தன் இந்த வாழ்க்கையில் தீமைகளை அகற்ற தெரிந்து கொண்டவன் அகசியன், அவன் விண்ணுலக ஆற்றலை தெரிந்து கொண்டவன் அகசியன், பின் துருவத்தின் ஆற்றலை உணர்ந்து அறிந்து கொண்டவன் அகசியன், அதனை தனக்குள் சிஷித்துக் கொண்டான் துருவ மகரிஷி ஆனான். அந்த துருவ மகரிஷி ஆகி துருவ நட்சத்திரமாக இன்றும் சுழந்து கொண்டிருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் எத்தகைய தீமையானாலும் அது ஒளிசுடராக மாற்றிக்கொண்டுள்ளான் தன்னிலையில். பெறவில்லா பெருநிலையும் பேரானந்த பெருநிலை என்ற நிலையும் தூங்காமல் தூங்கிக் கொண்டே இருக்கின்றான். எப்பயுமே இந்த ஒளியின் தன்மை நாம வெளிச்சத்தை நீங்க கண்ணை பார்த்தா நமக்குள் இருளடைய செய்கின்றது. ஆகவே தன் ஒளிரின் சுடரின் தன்மை கொண்டு தான் வரும் இருளினை மாற்றி ஒளியின் சக்தியாக என்றும் நிலை கொண்ட அந்த நிலையை நமக்குள் ஒளிசுடராகவே நிலை கொண்டு அன்று மகிழ்ந்திடும் நிலையாக உருவாகி வாழ்ந்து கொண்டுள்ளான் துருவ மகரிஷி. அவர்களை பின்பற்றி சென்றோர் அனைவருமே இன்றும் அவனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டும் இன்றும் அதிலே இந்த வளர்ச்சி பெற்று கொண்டும் அதில் அந்த தீமைகளை அகற்றும் சக்தி உமிழ்த்துக் கொண்டும் அவர்கள் உள்ளார். அதை நாம் பூமிக்கு வரவும் செய்கின்றது. அநேகமாக நம் பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் மனிதன் இங்கிருந்து ஈர்த்தால்தான் அதை பெற முடியும். இந்த துருவ நட்சத்திரத்தின் வட்டத்திற்குள் அந்த சப்தரிஷி மண்டலங்களில் நிலை பெற்றாலும் அந்த மண்டலத்துக்குள் தான் சுழலுமே தவிர பூமியின் ஈர்ப்புக்குள் இங்கே வராது. அது ஒரு மண்டலமாக இருக்கும். சூரியன் பிற மண்டலத்திலிருந்து வரும் அந்த சத்தினை நட்சத்திரங்கள் அது கவர்ந்து நூலாம்படை எவ்வாறு வலை விரித்து அதற்குள் படுவதை சிக்க வைத்து தான் உணவாக எடுத்து மீண்டும் அது படைத்து பிரபஞ்சத்தில் அது பரவினாலும் அதன் வழியிலே செல்லும் கோள்கள் தன் சுழற்சியின் ஈர்ப்பால் தான் தனக்குள் உணவை எடுத்து அந்த கோள்கள் வளைகின்றது. அந்த கோள்கள் தனக்குள் அந்த ஈர்ப்பின் தன்மை தனக்குள் எடுத்து அது உமிழ்த்துவதே இதே சூரியன் தனக்குள் அது வருவதை தனக்குள் எடுத்து தீமைகளை நீக்கிவிட்டு தீமையற்ற உணர்வின் வழியாக மாற்றுகின்றது. ஆக அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கடும் தன்மையை கோள்கள் எடுக்கும்போது அதன் நஞ்சின் தன்மையை தனக்குள் உருவாகி விடுகின்றது. அகற்றும் தன்மை இல்லை, இருள் சூழும் நிலைகளை வருகின்றது. சுழலும் போதுதான் இந்த ஒளிக்கதைகள் பாய்ச்சப்படும் போது ஒளியின் தன்மை கொண்டு மற்ற கோள்களை அதன் அதன் கவர்ந்து கொண்ட கலர் அந்த அந்த மனத்திற்கொப்ப அந்த உருவன் அந்த அதனுடைய இதுகளையும் தருகின்றது கலர்களும். ஆனால் அதை கடந்து இதே சூரியன் அது தனக்குள் கவர்ந்து தான் கவரப்படும் போது தான் சுழற்சியின் வேகத்தால் இந்த நஞ்சினை பழந்துவிட்டு தன் மொழியின் சுடராக அது மாற்றுகின்றது. அதனின் வலிமை கொண்டும் இதை போன்றுதான் பிரிதோர் உணர்வின் தன்மையை நாம் கவரப்படும் போது நம் ஆன்மாவில் இது அமைந்து விடுகின்றது. இந்த பிரபஞ்சத்திற்கு நட்சத்திரங்கள் தான் உமிழ்த்தும் உணர்வுகள் கவர்ந்து கொண்டால் பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. இதை போலதான் நமது உணவின் தன்மை நாம் ஈர்ப்புக்குள் பதிவாக்கப்படும் போது எந்தெந்த மனிதன் உடல் இருந்து அது அமைகின்றதோ இவை அனைத்தும் நாம் பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. எப்படி கோள்கள் பால்வெளி மண்டலத்திலிருந்து வருவதை அதன் அதன் நிலையில் நுகர்ந்து அந்த கோள்கள் உருவாகின்றதோ இதைப்போலதான் நம் உடலுக்குள் இருக்கும் இந்த பால்வெளி மண்டலங்களாக இருக்கணும் உயிருடன் சுவாசிக்கப்பட்ட இந்த உணர்வலைகள் உடலுக்குள் பரப்பப்பட்டு இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த உணவின் தன்மை அடைந்து அதற்கு தகுந்த இணைப்பின் தன்மை கொண்டு தசைகளாக விளைகின்றது. ஆக உயர்ந்த மனங்கள் கொண்ட நிலையில் வந்த நம் தசைகள் நோவற்றதாகவும் மகிழ்ச்சி உரியதாகவும் மாறுகின்றது. ஆனால் வேதனைப்படும் மனிதனுடைய உணர்வுகள் நாம் சுவாசித்து விட்டால் நாம் அங்கங்கே சில அங்கங்களிலே பார்க்கலாம் தசைகள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வேதனைகள் உருவாகி கொண்டே இருக்கும்.
இதை போன்றுதான். அதை உருவாக்குவது போன்று நாம் மனிதனின் வாழ்க்கையில் நமது உயிர் சூரியனாக இருப்பினும் நம்முடைய எண்ணங்கள் அதை கவர்ந்து நமது ஆன்மாவாகும்போது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. இந்த உடலின் ஈர்ப்பு வட்டத்தில் இதை அமைத்து மீண்டும் இதன் உயிர் நம் உடலுக்குள் பரப்பச் செய்யப்படும் போது எதனதன் வெளிகளில் உருவானதோ அதனதன் அணுக்கள் அது விளையும். அதனுடைய மலங்களை உமிழ்த்தப்படும் போது அதற்கு தகுந்த தசைகள் நமக்குள் விளையும். இதுதான் வேதங்களின் சாரங்கள். இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவான இந்த நிலையிலிருந்து மனிதன் எவ்வாறு மீள வேண்டும் என்பதற்கு இந்த வேதனைப்படும் மனிதனை வேதனைப்படுத்தும் மனிதனோ பிறருக்கு வேதனைப்படும் நிலையோ பிறருக்கு வேதனைப்படும் செயல்களை சொல்வோம் நிலையோ நாம் நுகரப்படும் போது அதே அணுவாக விளைந்து அதை உணவாக தேடும் தன்மை வரப்படும். இதே உயிர்தான் அதற்கு கவர்ந்து உணவும் கொடுக்கின்றது, அது வளர்க்கவும் செய்கின்றது. ஏன்னா மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தும் இடைவிட்டாலும் அது தடையில்லாது நீங்கள் நினைக்கும் போது நினைவு ஆற்றலுக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லுகின்றேன். இதை போன்று அந்த நாம் எப்படி அந்த கொடுமையான உணர்வுகளை நுகரப்படும் போது அந்த அணுக்கள் நமக்குள் வந்து அதனுடைய வளர்ச்சி பெருக்க தொடங்கிவிடுகின்றது, நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. இதை தடைப்படுத்த வேண்டும். நான் கார்த்திகேயா என்றால் இத்தகைய தீமைகளை வென்று இன்றும் ஒளியின் சுடராக நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது துருவ நட்சத்திரமும் அதனை பின்பற்றி தொடர்ந்து அந்த சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார். அதனின்று வெளிப்படுவதை இது பூமியின் நிலைகளில் துருவப்பகுதியில் நின்று அதனுடைய துருவப்பகுதியிலேயே இந்த சுழற்சியின் தன்மை வருகின்றது. இன்னைக்கு சப்தரிஷி மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் துருவத்தின் மையமாக கொண்டு அதன் ஈர்ப்பு வட்டத்தில் தான் இன்றைய சப்தரிஷி மண்டலங்கள் சுழந்து வரும். அது ஒரு வட்டமாக அமைந்திருக்கு. அங்கே விளைவதை நாம் எந்த மனிதனாக இங்கே விளைந்து இந்த உணர்வின் சத்தை இங்கே அலைகளாக பரப்பிக் கொண்டுள்ளானோ அதை எடுத்து அது பழக்கி அந்த உணர்வின் தன்மை இங்கே வெளிப்படுத்திய நிலைகள் பல உண்டு. இதை போல நமது குருநாதர் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெற்றவர். அதனை கருவாக்கி உருவாக்கி அணிவின் வித்தாக உருவான அந்த நிலைதான் எம்முள் அந்த வித்தினை பரிசெய்து அதை நுகரும்படி செய்தார். அந்த நுகர்ந்த உணர்வின் சத்தை தான் இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வித்தாக பதிவு செய்வது இப்போ எப்படி ஒருத்தன் கோபிப்பும் அதை வந்து வேதனைப்படுத்தும் உணர்ச்சிகளை தூண்டி நாம் கண்கொண்டு பார்க்கப்படும் போது ஊழ்வினை என்ற வித்தாக அது படுகின்றதோ இப்போது உங்களுக்குள் உபதேசிக்கும் போது இந்த உணர்வினை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தால் அது ஊழ்வினையாக அமைகின்றது. மீண்டும் நினைவு கொண்டால் வினைக்கு நாயகனாக அதை இயக்க தொடங்கும். அது இயங்கும். ஆகினால்தான் மனிதனின் வாழ்க்கையை தீமை அகற்றிய உணர்வின் தன்மையை ஒவ்வொரு காலத்திலும் நீ வெளித்திருக்க வேண்டும். இதுதான் சிவன் ராத்திரி. மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு கோயிலில் போய் நாம சிவன் கோயிலில் போய் விழித்திருந்து விரதம் இடுறதில்லை. நாம் விரதம் எத்தகைய நிலைகள் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சாஸ்திரப்படி அந்த மெய்ஞானி உணர்வை அது ரிக்கு. அதிலிருந்து வரக்கூடிய உயர்ந்த சக்தி சாம அந்த உணர்வின் சத்தை நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்குள் வந்து அதர்வன தீமைகளை அடக்கும் நிலை வருகின்றது. ஒரு வேதனைப்படும் உணர்வினை நாம் நுகரப்படும் போது நல்லதை அடக்கும் அதர்வன அது மனம் சாம. இப்போ ஒரு விஷப்புகையை நுகர்ந்தால் நம்மை மயங்கச் செய்கின்றது. ஒரு காரமான ஒரு நெறியை நாம் நுகர்ந்து நின்றால் நம்மை இருமச் செய்கின்றது, நம்மை எரியாமலேயே ஓடச் செய்கின்றது. இதை போன்றுதான் நாம் நுகர்வது எதுவோ அதன் விளைவாக அணுக்கள் உருவாவதும் அந்த நிலையின் நம்மை தீமைகளிலிருந்து விடுபடும் நிலைகளில்தான் கார்த்திகேயா. இவையெல்லாம் தெரிந்து கொண்டோம் பல கோடி சரீரங்களை தீமைகளை வென்று 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 தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் பெற்றவன் மனித சரீரம். அதனால்தான் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து இந்த மனித உருவை பெற்று அதனால் நாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவன் கார்த்திகேயா.
என்று காவியமாக படித்து கருத்தினை நாம் ஆழ பரீட்சித்து அந்த கருத்தினை நாம் எண்ணத்தால் எண்ணி நாம் தெளிந்திடும் மனம் கொண்டு நாம் உயிர் எவ்வாறு பல உணர்வுகளை நமக்குள் அறியப்படுத்துகின்றதோ அதன் அறிவாக நாம் அந்த ஒளியின் சுடராக நாம் நிலை கொள்ளச் செய்வதே இந்த ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்தும் முறைகள். அதை நினைப்படுத்துவதற்குத்தான் இன்றைய விழாக்களை வைத்து நாம் ஏகோபித்த காலத்தில் சிவன் ராத்திரி என்று நாம் எண்ண வேண்டியது எது என்றால் அந்த மகிழ்ச்சியின் அருளொளி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், நான் பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருளொளி பெற வேண்டும், அவர்கள் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் செலுத்துதல் வேண்டும். நான் சிவன் ராத்திரி அன்னைக்கு விழித்திருந்தது. இன்னைக்கு பூரா நாம எதை எண்ணணும், பகைமைகளை எண்ணக்கூடாது. அந்த அருஞ்ஞானின் உணர்வின் தன்மையை நாம் எண்ணுதல் வேண்டும். ஏனென்றால் இன்று சிவன் ராத்திரியை குறிக்கப்பட்ட நேரமும் விழித்திரி என்று சொன்ன நேரமும் இன்று இரவிலே நாம் அமர்ந்திருந்து இந்த துருவ நட்சத்திரம் அந்த அலைகளை அதன் தொடர்பாக சப்தரிஷி மண்டலங்களும் அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சக்தியினை வானை நோக்கி எண்ணி அந்த உணர்வினை தனக்குள் பதிவு செய்து இந்த உலகம் எங்கிலும் படர வேண்டும், உலகில் வாழும் மக்கள் அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், அந்த அருஞ்ஞானின் நிலைகள் பற்றிடல் வேண்டும், ஆக பகமையற்ற வாழ்வு வாழ்ந்திட வேண்டும், பகுந்துணர்ந்து செயல்படும் இத்திறன் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஒன்றி நம் நினைவினை ஒன்றிடச் செய்யும் நிலைகளை உருவாக்கியதானது தான் விழித்திரு என்று. ஏனென்றால் எந்த பகமையும் உள்புகுந்து தன்னுள் வளராது, அதனை நிலைகள் என்றுமே இன்று விழித்திருக்க சொன்னது இந்த உள்பொருள்தான். இதை யாராவது நாம சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது, த ரிக்வேதம் சாம அதர்வன யஜுர். ஆகவே நாம் பிறர் வேதனைப்பட்ட உணர்வில் நாம் சுவாசிக்க போன்பது சாம, அதன் நல்ல குணங்களை இதை இணைத்து விட்டால் அதர்வன. இப்ப அது தீமைகளை விளைவிக்கும் வித்தாக அது நம் நல்ல குணத்தின் இணைந்து விட்டால் அதனுடைய சதம் இன்னைக்கு ஒரு 90% விஷத்தின் தன்மை ஆற்றலாயிட்ட 10% அதுக்குள் அடங்கி விடுகின்ற அதர்வன. அதனை விளைந்த வித்து மீண்டும் சாம, அதே வாசனை கொண்டுதான் அது வளரத் தொடங்கும். ஆகவே இதை மடக்குவதற்காக அந்த எப்போது நாம் தீமையை பார்க்கின்றோமோ, தீமையான செயல்களை பார்க்கின்றோமோ, தீமையான சொல்களை கேட்கின்றோமோ, தீமை என்ற நிலைகள் என்று உணர்கின்றோமோ, அந்த காலங்களில் அனைத்தும் நமக்குள் அந்த நினைவு வரும். ஒரு பக்கத்தில் பார்த்தோம், தீமைகள் செய்கிறான் என்ற உணர்வு வந்த பின் நம்ம எரியாமலேயே பதட்டங்கள் வரும். நாம நினைக்க கூட பார்க்க மாட்டோம், உங்களை நினைக்க வைக்கும். காரணம், அதால் உருவான அந்த அணுக்கள் தன் இடைக்காக கிளர்ச்சிகளை எண்ணும்போது உயிரோட வேலை என்ன, அதை எடுத்து ஆன்மாவாக மாற்றி உள்ளுக்கு உடனடியாக அதை உணவை கொடுக்கும். ஆனா உயிரிலே பட்டு உணரப்படும் போது இந்த உணர்வு நமக்குள் மன கலக்கத்தை கொடுக்கும். என நல்ல குணங்களுக்கு இது இடைப்பட்ட நிலைகள், இதுதான் குருச்சேத்திர போர். ஆக இதில் இந்த தீமையின் அணுக்கள் தான் உணர்ச்சியின் தன்மைகளை தான் நுகரப்படும் போது உயிரான குருச்சேத்திரத்தில் போர் நடக்கின்றது. ஆக நல்ல குணங்கள் அனைத்தும் இந்த தீமையின் நிலைகள் வரப்படும் போது, இந்த தீமை நிலை வரப்போது ஓடி ஒதுங்கத்தான் செய்கின்ற கெட்டவன் இந்த மாதிரி செய்கின்றான் என்ற நிலைகள் வரப்படும் போது அந்த தீமையை அடக்குவதற்குண்டான வழியை காட்டில் அந்த தீமை கொண்டே தீமையை செயல்படும் உணர்வுகள் இதிலே கலந்து விடுகின்றது. அதனால்தான் அத்தகைய நிலைகள் கலக்காது, நீ விழித்திருத்தல் வேண்டும் என்ற தெளிவான நிலைகளை இங்கே காட்டுவதற்கு இந்த மகா சிவன் ராத்திரி பல கோடி சரீரங்களில் இந்த நாம் எடுத்து இந்த உடலுக்குள் அடக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த உணர்வின் தன்மை ஆறாவது அறிவு நம் உடலில் வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வை தெளிவாக்கும் உடலின் ஆறாவது அறிவுதான் கார்த்திகேயா. எதனையும் அறிந்துணர்ந்து செயல்படும் திறன் பெற்றவன் மனிதன். இந்த ஆறாவது அறிவை குறித்துதான் இப்போது அந்த மகிழ்ச்சியின் அர்சக்தியை நான் பெற வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நமக்குள் விளைந்த அந்த அணுக்கள், இந்த தீமையை பார்த்தோம் என்றால் தீமையை உருவாக்கும் தீமையை உணவாக உட்கொள்ளும் அணுக்கள் நமக்குள் விளைந்து விடுகின்றது, அப்போது நாம் விழித்திருத்தல் வேண்டும். நம் சிவன் ராத்திரி என்னைக்கு விடிய விடிய உட்கார்ந்து இருந்து காலையில போய் சமைச்சு சாப்பிடுறது அல்ல விழித்திருக்கிறது, அது வேற நம்ம எடுத்தாச்சுன்னா எல்லாம் நம்ம சிவன் பாதுகாத்தோம்னா அந்த சிவன் இந்த சிவன் தான் உடல், இவன் ஒன்னும் பாதுகாக்க மாட்டான்.
எதை நாம் எதை என்றோமோ கீதையிலே, எதை அதிகமா என்றோமோ அதுதான் அந்த உடலை தீமையை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், நல்ல வேலை என்ன செய்ய அழித்துவிடும். ஆகவே இதை தெளிவாக்கும் முறையாக நீ வெளித்திரு என்று இன்று நினைப்படுத்து என்றால், இந்த மாதிரி சச்சங்கங்கள் கூடி அந்த ஞானிகள் கொடுத்த உணர்வை நாம் மறந்து போனாலும் இதை நினைவுகூர்ந்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வை மீண்டும் நமக்குள் எடுக்க செய்வது. இதுக்குத்தான் அடிக்கடி அந்தந்த காலங்களில் நமது குருநாதர் காட்சி அருள்வழியில் உங்களுக்குள் தூங்கி சோர்ந்து கிடந்த அந்த நல்ல அணுக்களுக்கு, உங்களை காக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்களை இது உபதேசிக்கும் போது, இதை எந்த ஈர்ப்புடன் நீங்கள் நுகர்கின்றீர்களோ அதற்கு நல்ல விருந்தாக கிடைக்கும். அந்த உணர்வுகள் வளர்க்க அரும் மகிழ்ச்சிகள் எப்படி இந்த தன் வாழ்க்கையில் தீமைகளை ஒடுக்கி ஒளியின் சிகரமாக இருந்தார்களோ அதை போல நமக்குள் அந்த நல்ல அணுக்கள் வளர இது உதவும். அதான் இந்த அணுக்களுக்கு நீ விழித்திரு என்று சொல்வது. எப்படி இப்போ ஒருத்தர் வேதனையான நிலைகளை பேசுகின்றார் கேட்கின்றோம், அப்போதும் சரி, நாம் ஏற்கனவே பதிவான அணுக்கள், நாம் சும்மா அமைதியா இருந்தா போறோம், உடனே சவாரி இருக்கு, நம்ம இல்லாத கலகம், அப்படி பேசினா இப்படி பண்ணான், இப்படி செய்தான், அப்படி பேசினாங்கிற அந்த உணர்வு எண்ணங்களை தோன்றும். அப்ப எல்லாம் அது உணவு, அதுக்குண்டான உணவு அதை கிடைச்சிட்டு இருக்கு. இதை நாமோ அந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னா, அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெறணும், என் உடம்பு முழுவதும் படரணும், என் ஜீவான்மா பெறணும், இதை அந்த நேரத்தில் விழித்திருக்கணும். இதை சொல்றதுக்கு கூச்சப்பட்டாலோ, இதை எப்படி சொல்றேன் நினைச்சாலோ, அப்புறம் நாம அந்த பகமை உணர்வு நமக்குள் வளர்ந்து, அப்புறம் அந்த கடுகடுப்பு எல்லாம் நமக்குள் வரும், கை கால் கடுகடுக்கும், அப்புறம் நமக்குள்ள என்னென்ன நோய்கள் உருவாகணுமோ அதெல்லாம் உருவாகும். நல்ல குணங்களை வாழ விடாது. இப்ப நாம் மண்டு உடலை நல்ல உணர்களை தூண்டிய அணுக்கள் அது சோர்வடைந்தால் நாம் எண்ணங்கள் செயலற்றதாகிவிடும், இந்த உடலும் சோர்வடைந்துவிடும். அதனால் பல கோடி சரீரத்தில் தீமைகளை வென்று இன்று நாம் மனிதனாக உருவாக்கப்பட்டது நமது உயிர். ஆகவேதான் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நாம் விழித்திரு என்று ஞாபகப்படுத்துவதற்குத்தான் இருக்கு.